கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் வட உள் மாவட்டமாக கோவை மாவட்டத்தில் இனிவரும் நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மத்தூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட ஒன்றியங்களில் இயற்கையாக விளைந்த ஆயிரக்கணக்கான பனை மரங்களில் இருந்து நுங்கு இறக்கப்பட்டு சாலையோரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பனைநல வாரியம் மத்தூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நுங்கு அறுவடை செய்யப்பட்டு மாவட்டத்தின் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் சாலைகளில் பயணிப்போர் அதிகளவில் இதனை வாங்கிச் செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீச்சல் குளத்தில் கோவில் யானை ஆனந்த குளியல் செய்தது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலின் யானை கஸ்தூரி பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள காரமடை தோட்டத்தில் வளர்க்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள குளத்தில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீச்சல் அடித்தும் குளத்தில் மூழ்கி குளித்தும் கஸ்தூரி யானை ஆனந்த குளியல் போட்டது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் ஒட்டகத்தில் வந்து தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பஜ் நகரில் இந்த சுவாரஸ்ய சம்பவம் நடைபெற்றது. அவுரங்காபாத் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சாஹிப் கான் பதான் என்பவர்தான் ஒட்டகப் பயணம் மேற்கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பேசப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதே நேரத்தில் பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து பேச்சு அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 2 மணி நேரத்திலேயே மறைந்ததாகவும் குறிப்பிட்டார். நவீன அறிவியல் முன்னேற்றங்களை ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளின் பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற உலக மதியிருக்க நாள் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி முன்னிலையில் ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த வளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை மக்களுக்கு புரிய வைக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோடை விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக விசாகப்பட்டினம் சென்னை எழும்பூர் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 27ஆம் தேதி இரவு 7 மணிக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை 8:45 மணிக்கு சென்னை எழும்பூரை அடைகிறது. இதேபோன்று மறுமார்க்கத்தில் 28ஆம் தேதி இரவு சென்னை எழும்பூரிலிருந்து இந்த ரயில் புறப்பட உள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்குள்ள அக்பர் சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் அதிகளவில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தில்லி யூனியன் பிரதேச பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்லாந்தில் நிலவிய திடீர் பனிப்பொழிவு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. பின்லாந்தில் பொதுவாக குளிர்காலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்படுவது வழக்கம். ஆனால் அதற்கு மாறாக தற்போது திடீர் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் ஹெல்சின்கியின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. வீடுகள், வாகனங்கள் என அனைத்தும் பனிக்கட்டிகள் படர்ந்து வெள்ளை படலமாக மாறியுள்ளன. சுமார் 28 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவான பனிப்பொழிவு காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போதிலும் இந்த பனிப்பொழிவு குளிர்காலத்தை நினைவூட்டாமல் இல்லை. பிரேசிலில் பழங்குடியினர் பங்கேற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பழங்குடியினர் கலந்து கொண்டு தங்கள் நிலம் சார்ந்த உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அந்நாட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாகச் சென்றனர். ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தில்லி அருண்ஜெட்லி மைதானத்தில் தொடங்குகிறது.